இந்த வசந்த தின நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விடுதலை இல்லாமல் அநேக பிரச்சனைகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு விடுதலை தருவது யார் என்று தெரியாமல் மனக்குழப்பத்தில் அலைந்து கொண்டிருக்கிற நாட்களிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு விடுதலை கொடுக்க என் தேவன் இயேசுவால் மாத்திரமே முடியும். அந்த இயேசு இன்று உங்களை நோக்கி வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் புதிய இருதயத்தில் வாங்க ஆண்டவரே, நீ ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க. கடன் தொல்லாம் போகட்டும், வியாதியெல்லாம் தீரட்டும், குடும்பத்தில் அமைதி உண்டாகும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆ
கிராமத்துல வந்து நம்ம இப்ப காட்டு வழி பாதையில சென்று கொண்டிருக்கிறோம். போகும் வழியில் தான் இப்ப வந்து நம்ம நேர்காணல ஈடுபட்டு இருக்கிறோம். அண்ணா ஜோசப் அண்ணா, இந்த ஊர்ல வந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்கண்ணா, இதை கேட்டோன்னு உங்களுக்கு எப்படிண்ணா இருந்துச்சு? பெண்களும் குடிக்கிறாங்க, இளம்பெண்களும் குடிக்கிறாங்க, முக்கியமா சின்ன பசங்க, 18 வயசுக்குள்ள இருக்க பசங்க குடிக்கிறாங்கன்னு சொல்றாங்கண்ணா, இத பத்தி நீங்க என்னன்னா நினைக்கிறீங்க? புதுசு இல்ல, ஆந்திரா பகுதியில நான் அநேக இடத்துல பாத்துருக்கிறேன், கேள்விப்பட்டு வருகிறேன். வருந்தத்தக்க செயல். அது இல்லாம இன்னைய காலகட்டங்கள்ல இங்க மாத்திரம் இல்ல, சிட்டிகள்லயும் வந்து இன்னைக்கு வந்து இது வந்து பப்ளிக்கா இருந்த மாதிரி இருக்குது. சிட்டிகள்லயும் படிச்சவங்க டீசெண்டா இருக்கிறவங்க இன்னைக்கு தண்ணி அடிக்கிறாங்க, பப்பு போறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, எல்லா விதமான கோபமான காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு வந்து இதை வந்து ஆச்சரியமா பாக்குறதுக்கு இது ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது சர்வ சாதாரணம். தண்ணி அடிக்கலன்னா தான் நீ ஒண்ணுக்குமே லாய்க்கல அப்படின்னு சொல்லி அன்மார்க் குத்துற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுடும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வாலிபர்களா இருக்கிறவங்க நமக்குள்ள ஒரு வைராக்கியம், நமக்குள்ள இருக்கிற அந்த எழுச்சி, அதாவது நமக்குள்ள ஒரு எழுப்புதல் தீ வந்து பற்றி எரியணும். நம்ம அநேகருக்கு போய் அநேக நன்மையான காரியங்களை சொன்னாலே ஒழிய இந்த ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும். அது இளைய சமுதாயத்துல தான் இருக்குது, அது உங்களை மாறிப்பட்டதான வாலிப பிள்ளைங்க கையில தான் இருக்குது. நீ ஊழியத்தை செய்ய வந்திருக்கீங்க, ஊழியத்தை செய்வது ரொம்ப ஈஸியான ஒன்று தான், கூப்பிட்டவொன்னா வந்துடலாம். ஆனா இந்த வைராக்கியம் வந்து உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வரும்னு சொன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல இந்த சின்ன கிராமங்கள்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த முடியும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதான் நான் சொல்லிக்கிறேன். அண்ணா இப்ப இந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து நல்லா பணம் சேர்க்கணும், நம்ம நல்லா லக்ஸரியா வாழணும், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படின்ற காலகட்டம் இது. நீங்க இந்த காலத்துல வாலிப பிள்ளைங்களை டார்கெட் பண்ணி அவங்களை ஆண்டவருக்குள்ள வர வச்சு அவங்க ஊழியத்தின் பாதையில நடத்துறீங்களே, இது எப்படின்னா அவங்களால முடியுது? அந்த ரகசியத்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நேர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்ண்ணா. எனக்கே இது சவாலான காரியம் தான், எனக்கும் ஆசை இருக்குது, எனக்கும் அது பண்ணணும்னு ஆசை இருக்குது. இது இந்த மாதிரி அநேக ஊழிய பாதைகளை கடந்து போகும்போது மாத்திரம்தான் நம்மளால் அந்த ஃபீல்டில் போய் அந்த ஜனங்கள் படுற காரியங்கள், அவங்க ஜனங்கள் எப்படிலாம் பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஆத்தும பார உள்ளத்தில் ஏற்படும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையில் என்னை அனுமதிக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இந்த லெவலில் ஓடிட்டு இருக்கிறேன். இதே இது இந்த ஊழியத்தில் இல்லைன்னு சொன்னால் நானும் அவங்கள விட மோசமான ஒரு மனிதராக தான் இருந்தேன். இதான் சத்தியம். ஆனா நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, தயவு செய்து வாலிய பிள்ளைகளா இருக்கிற நீங்க உங்களை நடத்துறவங்களோ உங்க சர்ச்சி பாஸ்டரோ ஏதோ ஆவிக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்றாங்களோ இல்ல ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த பொறுப்பை செய்து முடிப்பதற்கு வாஞ்சியா இருங்க. உங்களுக்கு பிடிக்கட்டாலும் அதை செய்யறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு செய்யுங்க, அழுதுகிட்டே செய்யுங்க, அது உங்களை காப்பாற்றும், உங்க சந்ததியை காப்பாற்றும், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ இதான் நான் சொல்லிக்கிறேன். அண்ணா இன்னொரு கேள்விடா உங்களிடத்துல, இப்ப வந்து நீங்க ஊழியர் அநேக ஊழியர் நம்ம வந்து போறோம், அநேக ஊழியம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு தான் போறோம். எது பொருளாதார இதுலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஊழியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு வரோம், அதை முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை வந்து கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணா? அதை காட்டிலும் எனக்கு வந்து அதிகமான சந்தோஷம் திருப்திப்படுத்த முடியல. எவ்வளவு சொந்த பந்தங்கள், எவ்வளவு ஃபங்க்ஷன், எவ்வளவு ஆடம்பரமான காரியங்கள் நடந்தாலும் இந்த ஊழியத்தை செய்து விட்டு வீட்டில் போய் படுக்கும் பாத்தியா, அப்ப இருக்கிற ஒரு நிம்மதி எந்த ஒரு சூழ்நிலையில நான் அனுபவிச்சிருக்கேன். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. உண்மையா இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு மனுஷனை பாக்குறது மிக அரிதான காரியமான ஒன்று இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஜோசப் அண்ணனோட சாட்சி வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம அடிக்கடி பேசுறீங்க, அதாவது இன்னைய காலகட்டங்கள்ல பெரிய லெவல்ல ஜோசப் அண்ணா சாட்சி இல்ல, இட்ஸ் வந்து டீம் ஒர்க். ஸோ நம்ம எல்லாம் டீமாக செய்கிறதுனால தான் நம்ம வந்து அநேக காரியங்களை சாதிக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஜோசப் அண்ணா வந்து பெரிய வந்து தியாகவாதியும் கிடையாது, பெரிய லெவலில் வந்து கேங் லீடர் சொன்னீங்களா, நம்ம தீவிரவாத இயக்கம் கேங் லீடர் ஆகிறதுக்கு எந்த ஒரு காரியத்திலும் நல்ல கேங் லீடர் கிடையாது. உங்களில் ஒருத்தன் நம்மளை காட்டில் அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க,
நம்மளே காட்டில் போதிக்கிறவங்க இருக்காங்க, நம்மளே காட்டில் வைராக்கியமாக ஓடுறவங்க இருக்கிறாங்க. அதன் மத்தியில் நம்மெல்லாம் வந்து ஜீரோ. ஸோ அதனால் நம்ம இதில் வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம வந்து பெருமையாக பேசிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம இதை வந்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன ஐயோ போச்சு, ஐயோ போயிட்டான். அந்த இது வேணாம், ஆண்டவர்கள் கொடுத்துருக்க அந்த ஊழியத்தனை செய்ய வந்திருக்கேன். இது வந்து ஆண்டவர் எம்எல்ஏ சுமத்துறவர் என்னை ரசித்த ஆண்டவரை நான் வெளியே சொல்றேன். சூப்பர்ண்ணா, 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 சூப்பர்ண்ணா. ஆனா இன்னொரு இது, இப்ப நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் என்னென்ன ஊழியம் நான் செஞ்சிருக்கீங்க? சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, இதை பாத்தீங்கன்னா நிறைய ஊழியம் இருக்கு. அதுல நீங்க என்னென்ன ஊழியம் செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? முக்காவாசி கிராம ஊழியம் தான். 15-10 பேரா மக்களுக்கு அறிவிக்கிறீங்க. அவர் என்ன செஞ்சாரு சாட்சியா சொல்லுவோம். அதோட நல்ல ஒரு பாட்டு பாடுவோம், பாட்டு பாடுவோம், கைப்பிரதி கொடுப்போம். அது அநேக கேட்டு எங்களிடத்து ஜெபம் பண்ண வேணும், வந்து ஜெபம் பண்ணிக்கணும், நீங்க ஆண்டு ஏற்றுக்கொள்ளுங்க நினைச்சீங்க வரேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவங்களை வந்து ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வாங்க. உண்மையிலே உங்களோட சாட்சி வந்து நம்ம நேர்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றிண்ணா, மிக்க நன்றிண்ணா. நம்ம வந்து சேமலிபுரத்துல நம்ம அண்ணன் கூட இருக்கோம். அவரு இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாமா? இப்ப இந்த ஏரியா பஸ் வசதி எல்லாம் இருக்கா? பஸ் வசதி எல்லாம் கடப்பாங்க. பஸ் வசதி ஈஸ்டார் பஸ் தான். ஈஸ்டார் பஸ் வந்து 24 hours பஸ் சில நேரம் போகாது, சில நேரம் போகாது. கரண்ட் வந்து சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கலாம், போனாலும் போகலாம். கரண்ட் வந்து பதினோரு வருஷத்துல சுமார் ஒரு 6-7 வருஷம் நாங்க எதிர்பார்த்தா நான் இருந்தேன். நானும் எதிர்பார்த்தா இருந்தேன். நாட்டுக்காமல் தண்ணி அடிப்பேன், தண்ணியில் தான் இருக்கும். நாட்டிக்காமல் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வர்றாங்க? எது நானும் அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்தா இருந்தேன். அப்புறம் இருக்க எனக்காக கொஞ்சம் மனசு மாறுச்சு. எங்கள் வீட்டில் உழைப்புகள் வந்தாங்க தெரியுமா, அவங்க நல்லா இருந்தவங்கதான், நல்லா அழகாக கருப்பாக இருந்தாலும் நல்லா இருந்தவங்கதான். எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு எல்லாம் ரசிச்சப்பாங்கயா. எங்கள் அம்மாவுக்கு அவங்க சின்ன பிரச்சனை வரவங்களுக்கு தீ குளிச்சிட்டாங்க. என் மண்ணெண்ணை ஊற்றி தீ குளிச்சிட்டாங்க. தீ குளித்த பிறகு எங்கள் கை வெள்ளம் வராமல் அப்படி நரம்பு நரம்பு ரசிச்சப்பாங்கயா. நரம்பாங்க எழுதி நின்று போச்சு. அது 9-10 வருஷம் ஆகி போச்சு. இப்போ வந்து காலி இந்த கால மறக்க முடியாது, உட்கார முடியாது. அப்படியே வேற ஸ்டெப்பா நின்றுச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க, முடிஞ்சுதான் வேலை செய்யறாங்க. நாங்க வந்து நானஸ்தான் எடுத்து 2 வருஷம் எடுத்துட்டோம். கடவுளுக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. நாங்களும் நானஸ்தான் எடுத்துட்டாங்க. எங்க வாய்ப்பு எடுத்துருக்கோம். எங்க பசங்களை எடுத்துட்டு சொல்லியிருக்கேன், நான் எடுக்கிறேன்பா. எனக்கே எப்பவும் மனசு மாதிரிதான் நான் எடுக்கிறேன். 2 ஆம்பளை பசங்க, 10 பி
பிஎஸ்சி முடிச்சு முடிச்சுட்டேன். பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜர் ஆகினேன். 20,000 ரூபாய் சம்பளம். சூப்பர் தான், சூப்பர் தான். 20,000 ரூபாய் சம்பளம். பெரிய பையன் ஒரு எட்ட கார் ஓட்டியிருந்தான். கார் ஓட்டினட்டு சம்பளம் பார்த்ததுலேருந்து சம்பளம் கட்டுது. அவங்க தான் கொடுத்து 500 ரூபா கொடுத்துருந்தாங்க ஒரு நாளைக்கு. 5,000 ரூபா தான் கொடுத்து சம்பளம் கொடுத்துருந்தாங்க. இஷ்டமாக தான் வண்டி ஓட்டியெல்லாம் நின்றுருந்தான். உடனே அந்த வேலை விட்டு வந்து எனக்கு வண்டி தானே நீ போய் நான் சொல்கிறேன், இந்த நிலையில எனக்கு வண்டி வேணும், ஒன்று கார் வேணும் இல்லை ஆட்டோ வேணும்னா. ஏதோ கடனை உடனே போட்டு பொருளுக்கெல்லாம் வச்சு ஆட்டோ வாங்கிக்கிட்டேன். சொந்தமாக ஆட்டோ ஓட்டான், பெரிய சொந்த ஆட்டோ தான், ஆட்டோ மட்டும் சொந்தம் ஓட்டான். சின்ன ஒன்று மெட்ராஸாக பாட்டி வீட்டில் வந்து கன்னிநகர் கருப்பு கந்தஞ்சாடி இருக்கு. கன்னிநகரில் ரெண்டு பேர் அங்கே தான் இருக்காங்க. நானும் என் வாய்ப்பு மட்டும் இருக்கிறோம். ஏதோ கடவுள் பண்ணுற கடவுளாண்ட நான் செத்துட்டேன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். என்ன நடந்தது? தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு கை கால் வரையாம ஊந்து போயிடுச்சு. என் சின்ன பையன்னா நான் பெரிய பையன் கூட அவ்வளோ தூக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன். சின்ன பையன்னா நம்ம அண்ணன் தம்பி பேர்னு பேசுறாங்க. கள்ளங்காடு இல்லாம மனுஷன் ஒன்று எல்லாம் சொல்லுவேன். தப்பா நினைச்சேன், எனக்கு பாத்ரூம் வந்து கருத்து சொல்றேன். என் பையன் தான் தூக்கம் தான் போவான். மாமர இருக்குல்ல, மாமர தடியில தான் பாய் போட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்தா இப்படிதான், இன்னைக்கு வந்தா இப்படிதான், அப்படிதான். எப்படி ஊரு கலத்துறாங்க? கை கால் அசைவுலாம் எதுவும் கிடையாது. இந்த நறுமு தலைச்சாலே உண்டு. அப்புறம் டாக்டர் எல்லாம் வர வச்சு பெருவாட்டை பார்த்து என் பையன் அப்படி கார் ஓட்டினான். அவன் கார் ஓட்டி சம்பாதி காசுலாம் செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு கொண்டு வந்தான். எல்லாருக்கும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் செஞ்சாங்க. இதுக்கு மேல தேராது, மூச்சு அடங்கி போச்சுன்னா கொஞ்சம் வரல. மாலை மட்டும்தான் கட்டாயில்ல, என்ன பார்க்க வந்தவங்களுக்கு மாலை மட்டும்தான் கட்டாயில்ல. சொந்தக்காரர் கூட வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. அப்புறம் ஐயா அம்மாலாம் வந்தாங்க. அவங்க பார்த்து கடவுள் உன்னை காப்பாற்ற கடவுள் நம்புறியான்னு கேட்டாங்க. அப்போ கூட எனக்கு மனசு ஒத்துக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 6 மாசம் கிடையாது போய்கிட்டு வந்து அப்படியே இருக்கும்போது ஒரு 6 மாதம் அங்கே சர்ச்சில் போய் இப்போ வேலைகளை செய்வோம். அப்புறம் நானும் தாண்ட 6 மாதம் போதும் நானும் தாண்டேன். ரைட்டில் போங்கய்யா. 6 மாதம் போதும் ரைட்டில் நானும் தாண்டேன். கடவுள் நம்பி கடவுளை சுகத்தை தான் கொடுக்குறா தாண்டி எங்களுடைய மருந்தை கொடுக்கல. நல்ல மழையாக இருக்கும். பிள்ளைங்களாம் நல்லா சம்பாதிக்கிறீங்களா, கஷ்டம் யாரும் இருக்கிறோம்.
இன்னைக்கு வரைக்கும் எந்த குறைவும் இல்ல. இயேசுப்பா உங்களை நல்லா நடத்திட்டு வர்றாரு, நடத்தி வர்றாரு, எந்த குறையும் இல்ல, நல்லா இருக்கிறேன். அதுக்கு முன்னா கஷ்டப்பட்டேன், சாப்பாடு கஷ்டப்பட்டேன். அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா. சம்பத். 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 எங்க ஒய்ஃப் பேர் வந்து செல்வி. செல்வி. பையன், பெரிய பையன் வந்து பெருதிப்பு, சின்ன பையன் வந்து பிரகாஷ். ரெண்டு பேரும் சம்பத். கடவுளை அப்படின்னு எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல, நல்லா இருக்கு. நாங்கள் 10 ரூபா கொடுக்குறோம் மகஞ்சி, மொத்தம் 10 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ அருமையான சாட்சியை கேட்டோம். நேர்களை இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம கல்பாகம் பகுதியிலிருந்து அண்ணன் சம்பத் அவர்களோட வந்து நேரடியான பேட்டியில் வந்து நம்ம ஈடுபட்டிருக்கோம். இப்போ வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் மரண தருவாயிலிருந்து எப்படி மீண்டு வந்தார், ஏசப்பா அவருக்கு எப்படி சுகத்தை கொடுத்தாருன்றதை வந்து நம்ம இப்போ அவர் சாட்சியாக சொன்னார். ஒரு காலத்தில் வந்து அண்ணன் ஜலத்தில் தான் மிதக்குவாராம், எனி டைம் ஜலம். ஜலம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் எனி டைம். கிறிஸ்தவங்களை பார்த்தாலே அவங்கள ஓட விட்டு அடிக்கிறது, அவங்கள பார்த்தாலே ஒரு வெறுப்பு. ஆனா அப்படி இருந்த ஒரு மனுஷனை ஏசப்பா எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னு பாருங்க. ஏசப்பாக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோமா.